சம்பவம்னா சம்பவம், தரமான சம்பவம், ஒரு சம்பவமா ரெண்டு சம்பவமா, ரெண்டு நாட்கள்ல அவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. வச்சு செஞ்சுருக்காங்க திமுக கொத்தடிமைகளை, எல்லாம் நடுநடுங்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சரி, மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. 2014 எப்படி ஜெயிச்சாங்க, மோடி அலை அப்படின்னாங்க பார்த்தீங்களா. 2019 மோடி எதிர்ப்பு இங்கே இருந்தது, திமுக பொய்யும் புரளியும் இந்த புரட்டையும் இந்த மீடியா பவரையும் யூஸ் பண்ணி இங்கே மோடி எதிர்ப்பலை ஒன்று உண்டாக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனால் இப்போ 2024 நீ என்ன தான் மறைச்சாலும் மோடி அவர்களை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டே நாள் விசிட்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு திரு மோடி அவர்கள். என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவரோட நீங்கள் ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க, அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ், பல விஷயங்கள் மிஸ் பண்ணது, அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அங்கே நுணுக்கங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டெவில் இஸ் இன் தி டீடைல் அப்படிம்பாங்க, அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி நான் எடுத்து வைக்க வருவேன். இது எப்படிப்பா நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் தேர் அட் தி ஒகேஷன். அங்கே திரு மோடி அவர்கள் வரும்போது பல்லடத்தில் அந்த லட்சோபலட்ச மக்கள் மத்தியில் நானும் ஒருவனாக இருந்து அந்த விஷயங்களை கண்டுகளித்தனால என்னால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மூட் அண்ட் ஃபேவரை உண்மையாக சொல்ல முடியும். ஆனால் பாருங்கள், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நப்பாசை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த திமுக ஐடிவிங்கில் 200 ரூபாக்கும், அதாவது பிரியாணிக்கும் கோழி பிரியாணிக்கும், கோழி பிரியாணியாக காக்கா பிரியாணியான்னு தெரியல, அதுக்கு வேண்டி ஒரு பிச்சை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பல் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கூட்டமே இல்லை, இங்கே பாருங்கள் சேர் காலியாக இருக்குன்னு, அட முட்டா பசங்களா, கூட்டம் முடிஞ்சிச்சுன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சேர் காலியாக தான் இருக்கும், அதை போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு திமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் சிற்றின்பம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து தலையா கடல் அலையா அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம், உண்மையிலேங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அந்த ஹெட் கவுண்ட் என்ன எக்ஸாக்டாலாம் நம்ம சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு கெஸ் சொன்னோன்னா அது 3-4 லேக்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் முடியுது, அதாவது காலையில் இது வந்து எத்தனை மணிக்கு எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த வென்யூக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, ஈவினிங் கிளம்பும்போது ஒரு 5-6 மணிக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மோடி அவர்கள் பேசி அங்கேருந்து அவர் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எடுக்குது அந்த வென்யூலேருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு. காரணம் என்ன, என்டையர் ரோடு வந்து அங்கே பிளாக்டாக இருக்குது, என்டையர் ரோடுமே பிளாக்டாக இருக்குது, அத்தனை வெஹிக்கிள்ஸ், ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அங்கே வந்துருந்து. இந்த கொத்தடைமை கூட்டத்துக்குலாம் வயிற்றுச்சல், எப்படா பண்ணுறாங்க இவங்க, இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ சூப்பராக, நாம் இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இளைஞனி மாநாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே அவ்வளோ அற்புதமாக பண்ணி அதுவும் நாம் ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற வயிற்றுச்சல் அங்கே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காணொலியில் இந்த பல்லடத்தில் என் மண் என் மக்கள் ஓட இறுதி நாள் அன்று எப்படி ஆரம்பிக்கும்போது அமித்ஷா வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு, முடிக்கும்போது மோடி அவர்கள் வந்து முடிச்சு வைக்கிறாரு. ஸோ அந்த இறுதி நாளன்று நடத்தின ப்ரோக்ராமுக்கு ஏபி முருகானந்தம் அவர்கள், அந்த மாவட்ட தலைவர், திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்கள், அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன். குறிப்பாக ஏபி முருகானந்தம் அவர்கள், அவர் தான் வந்து இன்சார்ஜாக இருந்தார் இந்த என்டையர் விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அண்ணன் நரேந்திரன் அவர்கள், என்மன் என் மக்கள் பாதயாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, அதோட கன்வீனர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள், கோ கன்வீனர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். பல பிரச்சனைகள்ங்க,
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல புதுசு புதுசா தினசு தினசா பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த திமுககாரங்க போலீஸ் யூஸ் பண்ணி அது இதுன்னு பல பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா டேக்கிள் பண்ணி எந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்மன் மக்கள் டீமுக்கும் எல்லா மாவட்ட காரியகர்த்தாஸுக்கும் எல்லா பாஜக காரியகர்த்தாஸுக்கும் நன்றிகள் பாராட்டுகள். இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு கிராண்டியர் இருக்குது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே தாமரை மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு மைதானத்தில் மோடி அவர்கள் வரார். மோடி அவர்கள் அந்த சாப்பரில் வந்து இறங்கும்போது அதாவதுங்க நமக்கு வந்து இங்கே ஏர்ஃபோர்ஸ் ஏரியா பக்கத்தில் இருக்கிறனால நம்ம அப்பப்போ இந்த ஹெலிகாப்டர்ஸ் பார்ப்போம். அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கிரேஸெல்லாம் இல்லை. பட் ஆனால் மோடி அவர்கள் வந்து இறங்கும்போது அவர் வராரு, அவர் கூட ரெண்டு சாப்பர்ஸ் இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் அது வந்து இறங்கும்போது அதை பார்க்கறதுக்கே மக்கள்லாம் எழுந்து நிற்கிறாங்க. எப்போ மத்தியானம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு மோடி அவர்கள் வந்து இறங்கும்போது அடிக்கிற வெயிலில், சாதாரண வெயில் கிடையாதுங்க, வயதானவங்க எல்லாருமே வந்து அடிக்கிற வெயிலில் எந்த ஷாமியான எந்த ப்ரொடக்ஷனும் இல்லை. ஏன்னா ஷாமியான போட்டோம்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்துனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கும், 60 வயசுக்கு மேலே இருக்கும். வயதானவங்க அவங்கெல்லாம் வந்து 5 to 6 hours உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவர் வந்து இறங்குறாரு, பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுது. அங்கேருந்து ஹெலிபேட்லேருந்து திரு அண்ணாமலை அவர்கள், திரு எல்முருகன்ஜி ஓப்பன் ஜீப்பில் வராங்க. ஓப்பன் ஜீப்பில் அப்படியே வரும்போது அந்த மலர்லாம் தூவி வரவேற்கிறாங்க. மோடி மோடி அப்படிங்கிற ஒலி அதெல்லாம் நீங்கள் அங்கிருந்தால் தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு பயங்கரமான வரவேற்பு. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வராது. ஸ்டேஜுக்கு வந்துட்டு இங்கே நடந்த அந்த நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல அவரோட உண்மையிலே ஆளுமைனா என்ன அப்படின்னு நம்ம இதுலேருந்து தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஓகே இது நமக்குண்டான ஸ்டேஜ், நாம் பண்ணதை நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்காக ப்ரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு. பட் அங்கே கூட எவ்வளோ கன்சிடரேட் ஆக்காருன்னு பாருங்கள். ஓவரால் விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால குடுகுடுன்னு ஓடி போய் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும்போது திரு ஏபி முருகானந்தம் அவர்கள் இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார். எந்த ஒரு கன்வீனராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தன்னோட மாநில தலைவரை பற்றி பயங்கரமாக ஒரு எடுத்து பேசணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அண்ணாமலைங்கிற பேர் கேட்டோன்னா க்ரௌட் எல்லாம் சேர் பண்ணுது. ஸோ எல்லாருக்குமே அவர் பெரிய ஆர்வமாக இருந்தால் கூட அதெல்லாம் வேண்டாம். இந்த அக்கேஷன் மோடி அவர்களுக்கு வேண்டி நாம என் மக்கள் பாதயாத்திரை நடத்துகிறோம், அதுக்கு வேண்டி தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் தான் இங்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மனசு இருக்கும். ஸோ அங்கே போகிறாரு, டக்குன்னு ஏபிஎம்கிட்டருந்து அந்த மைக்கை வாங்கிட்டு சுருக்கமாக அந்த பேசி. இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய தலைவர்களுக்கு மைக்கு கிடச்சா விடவே மாட்டாங்க. பல பேருக்கு நமக்கே கிடப்போம், ஐயோப்பா எப்பாப்பா போவே அப்படின்னு. அதே மாதிரி தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் என் நேரமும் தங்களோட ஐடியாஸ் என்ன, ஐடியாலஜி என்ன, மோடிஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வராது. இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். ஸோ எல்லா காரியகர்த்தாவும் இப்படி தான் இருக்கணும். என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் புரட்சி விதையை தூவி போலி திராவிட மாடலுக்கு சமிட்டி அடி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் திரு கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களை எழுச்சியுரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய வராரு. 1.5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் போறார். அங்கதான் அவர் போய் உட்காரும் போது நடக்கக்கூடிய சம்பவம் வேற லெவல் சம்பவம். போய் உட்கார்ந்த உடனே 6 முறை திரு மோடி அவர்கள் முதுகை தட்டி கொடுக்குறார். அந்த காட்சிகளை பார்த்து எல்லாரும் அந்த என்டையர் ஏரியாவே பார்த்திங்க அப்படின்னா அதிர ஆரம்பிச்சிருச்சு. என்னையா சுனாமியும் நாங்கள் இது பார்த்திங்கன்னா பூகம்பமே வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதையும் ரொம்ப பவ்யமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நமக்கு வரும் போகும், பட் நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவை முடிக்கணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் இது பண்ண முடியும். குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர், எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய. ஆனால் பாருங்கள், இந்த கொத்தடிமை கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊபிஸ் 200 ரூபாய்க்கு வேண்டி தன் வாழ்க்கையில் மானம் ஈனம் சூடு சுரணை இல்லாமல் சுத்தக்கூடிய கும்பல், அவங்க இதை எப்படி போட்டால் கூட நீங்கள் அதிசயப்படக்கூடாதுன்னா, அடி பொடந்து கட்டிய மோடி, அண்ணாமலையை முதுகில் அடித்த மோடி, மன்னிப்பு கேட்ட அண்ணாமலை அப்படின்னு இவங்க போட்டாலும் அதிசயம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து டைவெர்ட் பண்ண விரும்புகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாஸ் இவெண்ட்டை
பெருசாக மீடியா கவர் பண்ணாமல் இருந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஆர்எஸ்பி மீடியா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மீடியா கவர் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம குத்தம் சொல்ல. இதில் எப்படி இது டைவெர்ட் பண்ணுறது, திசை திருப்புவது? ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி அந்த ஆளுக்கு வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, அதை எவனும் பார்க்க வரல. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எங்கெங்கிருந்தோ எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்து பார்க்க வராங்க அப்படின்னு ஒரு கடுப்பு இருக்கத்தானே செய்யும். அதாவது மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக நீ இருந்துட்டு போயிருந்தனா உனக்கு எல்லாருமே வந்து மரியாதை கொடுப்பாங்க. இல்லை நீ எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்க அப்படிங்கிறத பொறுத்து தானே உனக்கு வந்து மரியாதை கிடைக்கும். நான் பொதுவாக சொன்னேன், யாரை பற்றியும் சொல்ல, புரிஞ்சாமல் பேசிட்டா. இதுக்கப்புறம் மோடி அவர்கள் பேசின முக்கியமான விஷயம், பல்லடத்தில் பேசின விஷயம், திருப்பூர் பல்லடத்தில் பேசின இந்த விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இங்கே தமிழ் மக்கள் மனசில் இருக்காங்களோ அவரை பற்றி திரு மோடி அவர்கள் பேசுவார். எம்ஜிஆர் அவர்களை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு பேசுகிறாரு. வேறு யாரை பற்றியும் பெருசாக பேசலை. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் மனசில் குடியிருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே மோடி அவர்கள் மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி மக்கள் மனசில் குடியிருக்கிறவங்க, நான் ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்களுக்கு போய் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மோடி அவர்கள் அந்த அப்ரோச் எடுக்கல. மக்கள் மனசில் குடியிருந்தவங்க இவங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் அபிமானம் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க கட்சியில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அவங்க எல்லாம் டெஃபினட்டாக மோடி அவர்கள் இவ்வளோ விஷயத்தை பார்த்து பண்ணி நமக்கு வேண்டி நம்ம தலைவர்களுக்கு வேண்டி பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேரும். இப்படிங்களா, உண்மையிலேயே இவங்களோட பேரை இன்றைக்கி யார் பெருசாக எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க, ஆனால் திரு மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது திரு அண்ணாமலை அவர்களோட அந்த கான்ட்ரிபியூஷன். அண்ணாமலை அவரோட பேரை சொன்னோடனே மறுபடியும் அங்கே பயங்கர அல்டிமேட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, என் மண் என் மக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த விஷயத்தில் திரு மோடி அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இவங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 kilometers 9487 kilometers சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் நடந்து போனதான்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் கடந்து போனது, சில இடத்துல நடந்திருக்காங்க, சில இடத்துல வாகனங்களில் போயிருக்காங்க, அதுதான் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை திரு மோடி அவர்கள் அக்னாலேஜ் பண்ணுறாரு. இன்றைக்கி அரசியல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான், நம்ம லாபி பண்ணுவோம், நம்ம இங்கே போவோம் அது போவோம் கிடையாது, உங்கள் வேலையை பண்ணுங்கள், நடக்க வேண்டியது தானாக நடக்கும். எப்படிப்பா இது எனக்கு பிடுங்குவீங்களா, அதுவாக கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே ஞாபகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை சொல்கிறாரு. இது வந்து டிரான்ஸ்லேஷனில் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சின்ன எரர். என்ன சொல்கிறாருன்னா, 1991 திரு மோடி அவர்கள் ஒரு யாத்திரை எடுக்கிறார். அந்த பாத யாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கன்னியாகுமரியில் தான் ஆரம்பிக்கிறார், கன்னியாகுமரி டு காஷ்மீர். அப்போ கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய மண் எடுத்து விபூதி மாதிரி பூசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த மண் மேலே, இந்திய மண் மேலே, தமிழர்களோட இந்த தமிழ் மண் மேலே அவருக்கு எவ்வளோ பற்று இருக்குது அப்படிங்கிறது இப்போ இல்லை, 1991 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் இருக்குது. உண்மையான பாரதிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூராக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ராஸாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவங்களோட விஷனும் அவங்களோட தாட்ஸும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பேன் இண்டியனாக இருக்கும், அதுதான் உண்மையான பாரதிய. ஸோ அதுதான் வந்து திரு மோடி அவர்கள் வெளிக்காட்டியிருக்காரு. அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக வேறு சில பொலிட்டிக்ஸ் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். இது 234th தொகுதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த 2 தொகுதி பாக்கி இருந்தது, 232 முடிஞ்சு திருப்பூரில் 2 தொகுதி பாக்கி இருந்தது. அங்கே திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா பல பேர் வந்துட்டு, ஏங்க 5 மணிக்கு வந்து நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்க, பல பேர் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லையே, பாருங்கள் எம்டி மைக்ஸாக இருக்குது, பாருங்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏளனம் பண்ணுறதுக்கு இவங்க முயல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐ என்கரேஜ் திஸ். இந்த மாதிரி சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடணும், பார்த்தீங்களா, யாருமே பிஜேபியில் வரல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் விடணும். ஏன்னா நாளைக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்து மிரளும் போது அன்னைக்கு பேசுனியே அப்படின்னு கொண்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் காட்டுறதுக்கு உதவும், ஐடிவிங்க்கும் உதவும், பொதுவாகவும் உதவும். இந்த விஷயம் எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன பேச்சு பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அவர் நிட்டி கிரிட்டியை சொல்கிறார், அதாவது ஏன் இந்த நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணலான்னு கேட்டால், இங்கேயும் பெரிய ஆட்கள் இருக்காங்க, அங்கேயும் பெரிய தலைவர்கள் இருக்காங்க, மேனேஜிங் ஈகோஸ் அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் விஷயம், எஸ்பெஷலி ரைட் விங்கில் காசுக்காகவோ இல்லை வந்து பதவிக்காகவோ எங்கள் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, என் ஈகோவை மட்டும் ரொப் பண்ணால் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தேசியவாதிகள் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இதுக்கு வேண்டிய அர்ப்பணித்த ஆட்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி எங்கே ஜாயின் பண்ண வைக்கணும், யார் முன்னிலையில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நாங்கள் பண்ணுவோம், அவசரப்படாதீங்க, எல்லாம் வருவாங்க அப்படின்னு சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போகிறார். கோவில் நேற்று ஒரு மாற்றம் நினைவாங்க, பெரிய புள்ளி ஒருத்தர் நிறைய பேர் நினைவாங்க, இல்ல நடக்கலைன்னு இல்ல, நடக்கும். பெரிய புள்ளி நாங்க சொல்ற இடத்துல இணைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு டெல்லி போய் இணையணும்னு ஆசை. பெரிய புள்ளிகள் வரும்பொழுது எங்க கட்சியிலையும் பெரிய புள்ளிகள் இருக்கிறாங்க, அவர்களையும் சமாதானப்படுத்தணும். கட்சிக்குள் இருக்கவங்க இத்தனை காலமாக உழைத்திருக்கின்றார்கள், வெளியே இருந்து இன்னைக்கு கட்சிக்காக வர்றாங்க, அவர் உள்ளே வரும்பொழுது கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தணும். ஏன்னா வர்றவங்க
அவ்வளவு பெரிய ஆளாக இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கலாம், கட்சிக்குள்ளேயும் சமாதானத்தை ஏற்படுத்தணும். இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய பாதையில பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். வெளியிருந்து நிறைய நண்பர்கள் உட்கார்ந்து, உதாரணத்துக்கு அக்கா விஜயதரணி அவங்க அங்க வந்தாங்க விலவன்கோடு. உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி, நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு எம்எல்ஏ 2.5 ஆண்டுகள் பொறுப்பு இருக்கும் பொழுது ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள நிறைய கலந்து பேசி கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தி வெளியே இருந்து வரக்கூடிய விஜயதரணி அவர்களுக்கும் இந்த கட்சியில வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். இது ஒரு கட்சிக்கு சேலஞ்ச். இத்தனை நாளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்னன்னா, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டுகால ஆட்சியில இன்னைக்கு வருபவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய வல்லமைகளாக வருகின்றார்கள். அதனால் அவர்களுக்கான இடத்தை ஏற்படுத்தணும், மரியாதையா கொண்டு வரணும். அதனால் வரக்கூடிய எல்லா புள்ளிகளையும் மரியாதையாக உள்ள கொண்டு வரணும். வந்த பிறகு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது என்று கட்சி விரும்பிச்சு. நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய விருப்பம் வருகின்ற எல்லோரும் கட்சிக்குள்ள அக்செப்டபிள் ஆகி அவர்களுக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் மோடி ஐயா வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி நாள் குறிப்பாக நம்முடைய கவனம் மோடி ஐயாவுடைய குறிப்பாக இந்த பரப்புரையில் இருக்கணும். அதனால் பொறுத்திருந்துங்கள். மிகப்பெரிய ஆட்கள் இணையத்தான் போறாங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சியில வர்றாங்க. கட்சியும் அவர்களை ஆத்மார்த்தமாக அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். வர்றவங்க யாருமே வேறு மாநிலத்தை போல எங்கேயும் யாரும் திரும்பி செல்லக்கூடாது. அதற்கான சூழலை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்க்கத்தான் போறீங்க, இது ஆரம்பம் தான், தொடர்ந்து அவரை போய் கேளுங்க. அம்மன் அர்ஜுனை போய் கேட்கணும் நீங்க, அம்மன் அர்ஜுனை போய் கேளுங்க, யாரு பேரு யார் வர்றாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மதிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு கட்சி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சா பாரதிய ஜனதா கட்சி, மத்தியானம் பாரதிய ஜனதா கட்சி, தூங்கும் போது பாரதிய ஜனதா கட்சி, தேர்தலில் உங்களை மாதிரி கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடம் வந்துட்டா அதுக்கும் திட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை காலமா ஸ்ட்ராட்டஜி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி சாமதண்ட பேத தானே எல்லாம் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நீங்க பாப்போம். அண்ணே நாங்க விக்கெட்டு விக்கெட் இல்ல, அது பாயிண்ட் இல்லனே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை நாங்கள் யாரையும் போய் வாங்கன்னு கூப்பிடுறதில்லை, வருபவர்கள் தானாக வருகின்றார்கள். ஆனா பெரிய புள்ளிகள் வரும்பொழுது கட்சிக்குள்ள இணையும் பொழுது கட்சிக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாம கொண்டு வருவதுதான் எங்களுடைய வேலை. தொண்டர்கள் அந்த பகுதியில் பிஜேபி தலைவர்கள் இருப்பாங்க, தேர்தலில் போட்டியிடற எங்க கட்சியில தயாரா இருப்பாங்க, அவர்களுக்கு மனசங்கடம் வந்துவிடக் கூடாது. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்போம். அடுத்தது பாருங்க, திரு மோடி அவர்கள் திருநெல்வேலிக்கு வர்றார். திருநெல்வேலியில் அவர் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, அதற்கு காரணம் இருக்குது. ஏன் வந்துட்டு அவர் இவ்வளோ ஒரு ஃபுல் ஃபயரில் திரு அண்ணாமலையும் இருக்காரு, திரு மோடி அவர்களும் இருக்காருன்னா அதற்கு காரணம் இருக்குது. நடுவில் மதுரை போகிறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்மளோட பாரம்பரிய உடையெல்லாம் அணிஞ்சு அவர் போய் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வராரு. ஆனால் பாருங்கள், இங்கே வந்த உடனே அந்த ஃபெரோசிட்டியே வேறையாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன? இதுதான் இந்த நியூஸ் பேப்பர் ஆட். இது யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமாம், இடி சமன் பண்ணி இடி ரேடாருக்குள்ளே இருக்கக்கூடிய அதே அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற திமுகவின் அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த ஆடு கொடுத்துருக்காரு. இந்த ஆடில் என்ன பிரச்சனைன்னு நீங்களே பாருங்கள். மோடி அவர்களோட ஃபோட்டோ இருக்குது, அதாவது குலசேகரப்பட்டினத்துக்கு வராரு. குலசேகரப்பட்டினத்துக்கு வரும்போது திரு மோடி அவர்களோட ஃபோட்டோ, திரு ஸ்டாலினோட ஃபோட்டோ, கனிமொழி அவரோட ஃபோட்டோ, ஏவாவேலு ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல போட்டிருக்காங்க. அப்புறம் இவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஆடு கொடுக்குறாங்க, ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஆட் வருது. இப்போ இல்லைங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டை பாருங்கள். அந்த ராக்கெட்டில் எந்த ஃப்ளாக் இருக்குது? சைனீஸ் ஃப்ளாக் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரின், அவங்களோட பாஷை இருக்குது பார்த்தீங்களா, சைனீஸ் பாஷையில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, என்னமோ இந்த பிளானை இவங்க தான் கிழிக்கிற மாதிரி இவங்களே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கேவலமான பொழப்பை இவங்க எப்போ விடுவாங்க அப்படின்னு தெரியல. இது கேவலமான பொழப்பு. இன்னொருத்தன் குழந்தைக்கு தான் இனிஷியலை வைக்கிற மாதிரி ஒரு பொழப்பு இந்த பொழப்பு. இதை வந்து திமுக கைவிட்டால் அது அவங்களுக்கு நல்லது, இதெல்லாம் மக்கள் இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காலம் கிடையாது ஏமாற்றிட்டு சும்மா அப்படியே ஒரு உதார விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மக்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைனீஸ் ஃப்ளாகை போட்டிருக்காங்க, எவ்வளோ கேவலமான பொழப்பு தெரியுமா இது? ஸோ இந்த விஷயம் வந்த உடனே
திரு அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டனம் கொடுக்குறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தின் சாவரனிட்டி இறையாண்மையை கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. திமுக மினிஸ்டர் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு லான்ச் ஸ்டேஷன் இருந்தது. அது உண்மையிலே எங்கே வர வேண்டியது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. அந்த ப்ரொபோசலை எடுத்துகிட்டு இங்கே வரும்போது அண்ணாதுரை அவர்கள் இதை போய் பார்க்க முடியல. காரணம்னா அவருக்கு ஏதோ ஷோல்டர் பெயினோ ஏதோ இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மதியழகன் அப்படிங்கிற அமைச்சரையும் இன்னொருத்தரையும் அனுப்புறாரு. மதியழகன் ஃபுல் போதையில் இன்எபிரியேட்டட் ஸ்டேட்டில் வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அன்றைக்கி அப்படி பண்ணாங்க, இன்றைக்கி அதை விட கேவலமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கிறார். நல்லா பாருங்கள், இந்த ஆடு கொடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. கேட்டால் முறையான அழைப்பு வரலையா, உங்களுக்கெல்லாம் எதுக்கு அழைப்பு கொடுக்கல, நீங்கள் ஏன் வரல அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நபர் ஏன் அங்கே போயிருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஏற்கனவே இடி வந்துட்டு இந்த கேஸ் எல்லாத்தையும் துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இவங்க வந்து மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த நபர் போகாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சும்மா முறையாக அழைப்பு கொடுக்கல, அது இதுன்னு சொல்லலாம். ஒரு சாக்கா தன் ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய மாபெரும் விஷயம் ஒன்று நடக்கும்போது அங்கே போய் கலந்து கொள்றதுக்கு ஒரு பண்பு இல்லை பார்த்தீங்களா, அதுதான் இந்த நபர்கள். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு மோடி அவர்கள்கிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜ்லேயே போய் சொல்கிறார். அப்போ அதை பற்றி திரு மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலடியை பாருங்கள். அதற்கு நான் டிரான்ஸ்லேஷனே நான் கொடுத்துறேன், கொஞ்சம் பார்த்து வாங்க. साथियों, डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है। ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्किन पर अपने स्टीपर चपका देते हैं। अब तो इन्होंने हद कर दी। इन्होंने तमिलनाडु में, अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे, इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्च पैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है। भाइयों बहनों, ये तमिलनाडु डीएमके के नेता, उन्होंने देखना अब संभव नहीं रहा, कुछ देख ही नहीं सकते हैं। और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है। और इसलिए भारत की प्रगति देखने को तैयार नहीं है, भारत के स्पेस की प्रगति देखने को तैयार नहीं है। और जो पैसे आप देते हैं, जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं, उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट दे करके उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा। भारत के स्पेस की सफलता को वो दुनिया के सामने, तमिलनाडु के सामने रखना नहीं चाहते थे। उन्होंने हमारे साइंटिस्टों का अपमान किया, हमारे स्पेस सेक्टर का अपमान किया, आपके टैक्स के मनी का अपमान किया, आपका अपमान किया। ऐसा आंखें बंद करने वाले, पूरी तरह न देख पाने वाले ये डीएमके को अब सजा करने का मौका आ गया है। இங்க மோடி அவர்கள் முக்கியமா என்ன சொல்றாருன்னு பாருங்க, டாக்ஸ் பேயர் மணில சைனாவோட ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சயின்டிஸ்ட்டை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, இந்த நாட்டை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. சைனாவோட ஃபோட்டோவாக நீங்கள் போடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை திரு மோடி அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது வந்து பிரிண்டிங் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு, சைனா நாட் எ எனிமி வித், சைனா வந்து நமக்கு என்ன எனிமியா, சைனா எனிமின்னு டிக்ளேர் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாகவே ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்க விருப்பேன். இப்போ ஒரு நபர் தன்னோட நெய்பர் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் அவரோட குழந்தைக்கு நெய்பரோட இனிஷியல் வைப்பாங்களா? இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ப்ரைடு. இந்த பேசிக் விஷயமே பார்க்காம கொண்டு போய் ஃபோட்டோவை போட்டு எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து யாரோட காசு, டாக்ஸ் பேயர்ஸோட காசில் வந்து நீங்கள் ஆடை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா, மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உப்புச்சப்பாக ஒரு காரணம் வேறு. இதுக்கு உண்மையாகவே நீங்கள் வந்து தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னா அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும், மனசார மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது வேறு விஷயம், சரி பல தடவை தப்பு நடக்கலாம், பெரிய தப்பாக இருந்தாலும் ஆனால் அதை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டால் அதை வந்து மன்னிக்கலாம். ஆனால் பாருங்கள், அதை வந்து சைனா வந்து எனிமி கிடையாதே அப்படின்னு சொன்னால் இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதவி ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோடி அவர்களோட பாடி லாங்குவேஜ், மோடி அவர்களோட பேச்சு
அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த ரெக்கக்னிஷன். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் பிஜேபி ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் பிஜேபி ஒரு யூனிசனில் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே கம்பைன் மேலே, அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் விட்டுருங்க, டிஎம்கேவை அடிச்சு ஆடு ராசானி அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பார்த்து தட்டி கொடுத்து, எத்தனை தடவை, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஆறு தடவை, ஒரு தடவை தட்டி கொடுத்தாலே அவன் கையில் பிடிக்க முடியாது, ஆறு தடவை தட்டி கொடுத்து கொடுக்குறாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை. அதான் ஊபியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, சும்மாவே யூட்டர்ன்லாம் போடுவா அப்படி, இப்போ எதெல்லாம் உடைக்க போகிறாரோ என்னெல்லாம் உடைக்க போகிறாரோன்னு அப்படின்னு பல பேர் கழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயத்தில். ஆகையினால இனிவரும் காலங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இனிமே தான் ஒர்க்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்கணம் பாரதம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.